அமலாக்கத்துறை மீது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பெங்களூருவில் நடந்த எதிர்க்கட்சிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளுக்குள் குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் தேவை எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டணி அவசியம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். பாட்னாவில் முதல் கூட்டம் நடைபெற்ற போது திமுகவை குறிவைத்து அமலாக்கத்துறை சோதனையை நடத்தியது எனவும், பெங்களூருவில் இரண்டாவது கூட்டம் நடைபெறும் போதும் திமுகவை குறிவைத்து அமலாக்கத்துறை சோதனையை நடத்தி கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டத்தின் போது பேசியிருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நடக்கும் போதெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுகிறது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பெங்களூருவில் நடந்த எதிர்க்கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனை பேசியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டணிக்கு இந்தியா என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு இந்தியா என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்திய தேசிய ஜனநாயக ஒருங்கிணைப்பு கூட்டணி என இந்த எதிர்க்கட்சிகள் கூட்டணியில் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டணி அவசியம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்கிறார். பெங்களூருவில் இரண்டாவது கூட்டம் நடைபெறும் போது திமுகவை குறிவைத்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தி கொண்டிருக்கிறது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் 25 மேற்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது பெங்களூருவில் காங்கிரஸ் தலைமையிலான நடைபெற்ற இந்த எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அனைத்து தலைவர்களுமே செய்தியாளர்களை கூட்டாக சந்திக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த கூட்டத்தின் போது என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது என்பது குறித்து செய்தியாளர் சந்திப்பின் பொழுது விரிவாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். கூட்டத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். அப்பொழுது எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நடைபெறும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுகிறது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு இந்தியா என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு இந்தியா என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேசிய ஜனநாயக ஒருங்கிணைப்பு கூட்டணி என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. 25 மேற்பட்ட எதிர்க்கட்சிகள் இணைந்திருக்கும் கூட்டணிக்கு இந்தியா என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நடக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுகிறது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்தின் பொழுது பேசியிருக்கிறார். பெங்களூருவில் நடந்த எதிர்க்கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளுக்குள் குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் தேவை எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவிநந்தன். சிவிநந்தன், தற்பொழுது பெங்களூருவில் காங்கிரஸ் தலைமையிலான நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுமே செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு, என்னென்ன விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது? கண்டிப்பாக கூட்டம் நிறைவடைந்து விட்டது. கூட்டம் நிறைவடைந்து தலைவர்கள் கூட்டு செய்தியாளர் சந்திப்புக்கு வர தயாராகி கொண்டிருக்கின்றனர். இந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒண்ணு. ஏனென்றால் இந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் தங்களுடைய முடிவுகளை தெரிவிக்கக்கூடிய, தாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறோம் என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. கடந்த பாட்னாவில் நடந்த கூட்டத்தில் ஆம் ஆத்மியின் தலைவர் கூட்டு செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தை புறக்கணித்ததால் அது ஒரு பெரிய சர்ச்சைக்கு வித்திட்டது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பு புறக்கணிப்பு என்பது மிகப்பெரிய பேசுபொருளானது. அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து கூட்டணியில் இருப்பாரா இல்லையா என்பது போன்ற பல ஐயங்களுக்கு அது வித்திட்டது. அதன் பிறகு நடந்த பேச்சுவார்த்தை, தலைவர்களுடைய நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தைகள், இவையெல்லாம் காங்கிரஸ் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கியது. அதன் பிறகு இரண்டாவது கூட்டத்தில் ஆம் ஆத்மி கலந்து கொண்டது. ஆகையால் இன்றைய கூட்டத்தில் 26 கட்சி தலைவர்கள் 2 பெங்களூர்ல கலந்து ஆலோசனை செய்தார்கள். பல்வேறு விஷயங்களை அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனுடைய சாராம்சங்கள், இந்த அணிக்கான பெயர் என்ன, ஏற்கனவே இந்தியா அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து வெளியில வந்திருக்கு, அந்த பெயரை இவங்க அறிவிக்கிறாங்களா, அது போல அடுத்த கூட்டத்தை எங்க முன்னெடுக்கிறது, மும்பையில கூட்டத்தை முன்னெடுக்கிறதா, சரத்பவார் அடுத்த கூட்டம் மும்பையில் நடைபெற வேண்டும் என வலியுறுத்தியதாக நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. அது சரத்பவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அந்த கூட்டம்ங்கிற அடுத்து மும்பையில நடக்கிறதா, அதை வந்து சிவசேனாவும் வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏனென்றால் பாஜகவினுடைய நேரடியான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இரு கட்சிகளாக
பவாரும் சிவசேனாவும் மாறியிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கூட்டம் கண்டிப்பாக மும்பையில் நடத்தப்பட வேண்டும் என்பது இரு தலைவர்களுடைய வலியுறுத்தலாக இருந்தது. அதை இந்த தலைவர்கள் இன்று அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நேற்றைய தினம் மாலையே அவர் இங்க பெங்களூரு வரும்போது செய்தியாளர்களை சந்திக்கும் போது அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்து கண்டனம் செய்து அவர் பெங்களூர் வந்திருந்தார். தற்பொழுது நம்முடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்திருக்கிறார். அவரை பார்க்கலாம், அவருடன் கலந்துரையாடலாம், அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். அவர் வந்திருக்கிறார் செய்தியாளர் சந்திப்புக்கு. என்னென்ன விஷயங்கள் நடந்தது கேட்கலாம். ஐயா வணக்கம். மற்ற எம்பிக்கள் வந்துட்டாங்களா? வந்துகிட்டு இருக்காங்க. கூட்டத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு, தயாராயிட்டு இருக்காங்க. நேரில் போயிட்டு இருக்கோம். மற்ற எம்பிக்கள் வந்துட்டா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான். உங்களுக்கு திருப்திகரமா இருந்ததா கூட்டம்? திருப்திகரமா இருந்ததா? திருப்திகரமா என்னென்ன விஷயங்கள்? நிறைய விஷயங்கள் ரெண்டு நாளா ஆலோசிச்சிருக்கீங்க. மையமாக எது இருந்தது? கூட்டத்தின் மையமாக என்ன இருந்தது? மோடி அரசாங்கத்தை இந்த தேர்தலில் எப்படி தோற்கடிப்பது என்பது கூட்டணி பேர் வச்சாச்சுங்களா சார்? என்ன பேர் டிசைட் பண்ணிருக்கீங்க? இந்தியான்னு சொல்றாங்க. இந்தியா அனைத்து கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு முழுமையான ஒற்றுமை இருக்கா? சிபிங்களுடைய தற்பொழுதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.